Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான டேஸ்டான ஒரு அவியல் தாங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் கேரட் எடுத்துக்கேன். கொஞ்சம் கொத்தவரங்காய் எடுத்துக்கேன். கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கேன். நீங்க இது வந்து வெள்ளரிக்காய், சௌசௌ, பூசணிக்காய் இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கத்திரிக்காய் கொஞ்சம் வாழைக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன். ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால தெரியல, அதை பாருங்க. வாழைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கருணக்கிழங்கு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காயில் சேர்க்கறதுக்காக நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். தேங்காய், ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. இப்போ நம்ம காய் எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு வேக வச்சிடலாம். காய் வெந்ததும் தேங்காய் அரைச்சி போட வேண்டியதுதான். கிழங்கு டக்குன்னு வேகாது, அதனால நீங்க அதை முதல்ல அடியில் போட்டுருங்க. அடியில் போட்டிங்கனாலே அது வெந்துடும். அடியில் வச்சிருங்க. அப்புறம் கேரட், கொத்தவரங்காய் அதை அதுக்கு மேலே வச்சிருங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் அதையும் போட்டுருங்க. அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து சீக்கிரம் வேகக்கூடிய காய்ங்க, அதனால அதெல்லாம் நம்ம மேலே வச்சிடலாம். முருங்கைக்காய் கிடைச்சாலும் முருங்கைக்காய் போடலாம், மாங்காய் போடலாம், புடலங்காய் கிடைச்சா புடலங்காய் போடலாம். இது எல்லாமே இந்த போட்டாச்சு. இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி, இல்லை இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் காயெல்லாம். இது பாருங்க, இந்த கப்புக்கு தண்ணி ஊற்றி லெட் போட்டு காயெல்லாம் வச்சு வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் வெந்ததும் ஒரு கொதி வந்ததும் நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம். காய் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிடலாம். அப்புறம் மிளகாய், பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் தேங்காய் போட்டு மறு ஒரு சுற்றி சுற்றிருங்க. இப்போ இதில் நம்ம இருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி போடுங்க. நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொத்து கொத்தாக இல்லாமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காயோடு சேர்ந்து அந்த தேங்காய் சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த இதுக்கு அரைச்சிக்கோங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு சுத்து சுத்துங்க. நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, தேங்காய் இந்த மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சாச்சு. காய் வேகட்டும், காய் வெந்ததும் நம்ம தேங்காவை சேர்த்துடலாம். எல்லாம் ஒரு கொதி வந்துருச்சு, கொதிக்கிறது நல்லா தெரியுது பாருங்க. இந்த இதில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததும் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ காய் நல்லா வெந்து வரும். இந்த பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காய் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ இந்த பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் தயிர் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மாங்காய் சேர்த்துக்கலாம். மூணுமே ஆப்ஷன் தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் ஒன்றா தேங்காய் காய் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுங்க. வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. செஞ்சிருச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம்.
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதை அப்படியே காய் மேலே ஊற்றிடுங்க. ரொம்ப சுவையான சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க சூப்பரா நல்ல டேஸ்டான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது கேரளா ஸ்டைல் அவியல். வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தில்லை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.